உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி, நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா, பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூல தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். கும்பம் ராசி 2019. கும்பம் ராசி இந்த 2019 ஆண்டு முழுக்க பலன்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகம் பாதகமாக இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி. இந்த சனி லாபஸ்தானமான 11 இடத்துல, இந்த 11th ஹவுஸ் சொல்லக்கூடியது ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிகினிங்ஸ், அடிக்ஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 11th ஹவுஸ் குறிப்பப்படுது. அப்போ இந்த 11 இடத்துல சனி நகரும்பொழுது உங்கள் ராசிநாதன் தான் இருந்தார்னா லாபகரமான ஒரு ஆண்டா நம்ம முதல்ல எடுத்துப்போம். சரி, லாபகரம்னா அந்த ஏஜுக்கு ஒரு லாபம். இப்போ ஒரு 14 இருந்து 20-23 வயசுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேல் ஆர் ஃபீமேல், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன லாபம், அவங்க எடுக்கிற கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக முடியும், அவங்களோட ஃபியூச்சர் பிளானுக்கு இந்த டைம்ல அவங்க செலக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் அல்லது ஸ்கூல், காலேஜ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையோட எதிர்காலத்துக்கு ஒரு பேஸ், அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. அடுத்தது இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஒரு அடிஷ்னல் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப காலம் முழுக்க ஒரு ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனியோட இடம் வந்து கொடுக்கும். இது கும்பத்துக்கு இந்த ஆண்டு முழுக்க. ஸோ இந்த இயரை வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் இயராக சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஒரு லேர்னிங்க்கு இது ஒரு பெஸ்ட் டைம். இப்போ நம்ம 23 ஒரு 33 or 40 வரைக்கும் மெயினாக ஜாப் ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப்க்காக ட்ரை பண்ணால் இந்த ட்ரை வந்து எப்படி இருக்கும், கிளிக் ஆகுமா கிளிக் ஆகாது, வேலை கிடைக்காம கிடைக்காதா, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்குமா. இந்த பிளானட் டிரான்சிட்ஸ் அண்ட் இந்த இயருடைய ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10th ஹவுஸில் குரு, ஒரு சுத்தன் வந்து 10th இடத்துல இருந்து, சனி அந்த ராசிக்கு அதிபரான சனி 11th இடத்துல இருக்கும்பொழுது
இனிஷியலாக அந்த ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கிரேட், மினிமம் லெவலில் வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பட் ஆஃப் ஆஃப் த இயர் மூவ் பண்ணும் போதே அது ஹைலி அப்படியே ஃபேவரபிளாக ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த என்வாயர்மெண்ட்லாம் அவங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இது வந்து கும்பராசிக்கு செகண்ட் ஆஃப் நடக்கக்கூடிய பலன்கள். இதுக்கு அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து மார்ச் மாதம் 2019 நடக்குது. இந்த ராகுவின் கேது என்ன நடக்குதுன்னா, கும்பத்துக்கு 5th house ராகு, 11th house கேது. இப்போ இதுல ராகு கேது தசை நடந்தா இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா வாட்ச் பண்ணலாம். சனியோட எப்பெல்லாம் கேது சேர்றாரோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட்டிக் கன்ஜெக்ஷனா எடுத்துக்கிறது இல்ல. 2 negative பிளானட்ஸ். சனி வந்து நிலைத்த தன்மையோட ஒரு பயணத்தை கொடுக்குது, நிலைத்த தன்மையோட ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் சனி. கேது எல்லாத்தையும் ஞானம் கொடுப்பார். ஞானம் எப்படி வரும்? தோல்வி, தடங்கல்கள், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக நினைச்சா தப்பாக போய் முடியாது, தப்பு நினைக்கும் போது கரெக்டாக நடக்குது, இதுதான் கேதுடைய ஞானம். அந்த ஞான காரணம் இந்த சனியை ஒன்றா மீட் பண்ணுற டைம் வந்து ஒரு எக்ஸலான பீரியடாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல அது கிளாஷ் ஆகிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சி கேது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இந்த மூமெண்ட்டில் இருக்கும், சனி இந்த மூமெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மீட் பண்ணிருந்தால் இப்படி நகர்ந்து போகும், அதாவது கேது இப்படி இந்த பக்கம் அந்த சனியை தாண்டி டிகிரியில் இருக்கும், சனி ஃபார்வர்டில் போகும்போது அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வேணால் நம்ம பாசிட்டிவான கன்வர்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சரி, அப்போ 2019 கேதுவால் பெரிய பெனிஃபிட்ன்றது ஓகே ஓரளவுக்கு இருக்குது. இப்போது இந்த கும்பத்துக்கு மற்ற பிளானட்ஸில் முக்கியமாக மெர்க்குரி அண்ட் வீனஸ், அதாவது புதன் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபேவரபுளாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய கோள்களில் முக்கியமானவர்கள் அந்த இருவர்கள். இவங்க மாதம் மாதம் மூவ் பண்ணுற பிளானட்ஸ். இந்த கிரகங்கள் எப்போல்லாம் சாதகமாக நகர்ந்தோ, மோஸ்ட்லி சுக்கிரன் உச்சமடைகிறது இந்த மார்ச் மாதத்தில், அப்புறம் புதன் உச்சமடைகிறது செப்டம்பர் மாதத்தில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, புதனும் சுக்கிரன் ஒன்றா இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜாவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோகங்களுடைய மாதங்களில் சனி லாபத்தில் இருப்பார், குரு பத்தில் இருப்பார். இந்த கோள்களுடைய அமைப்பு விசேஷமான பலன்களை தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேரேஜுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? 11th house சனி இருக்கிறதுனால முதல் திருமணத்தை விட, முதல் திருமணம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்ட்னருடைய ராசியாவது குருவோடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா கும்பம் குருவோடைய பார்வையில் இப்போ கிடையாது. ஒரு சுபகிரகத்துடைய பார்வையில் இல்லாத ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேடுற உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து அந்த கால்குலேஷன் டிஃபர் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னருடைய ராசி குரு பார்வையில் இருந்தால் அந்த வழியில் இது மேட்ச் ஆகலாம், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்குது? 5th ராகு. இந்த 5th house சைல்ட் பர்த் ஹவுஸ். சைல்ட் பர்த் ஹவுஸில் வந்து ராகு வந்தார்னா சில தடங்கல்களும் சில எதிர்ப்புகளையும் உண்டு பண்ணுவார். அதில் குரு பார்வையும் கிடையாது, சனி பார்வை போய் விழுது. அப்போது இந்த காலகட்டங்களில் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பிளே பண்ணும். அவங்களுடைய சப்போர்ட்டில் அதாவது ஒரு தோஷத்தை ஒரு யோகம் முறியடிக்கின்ற தத்துவப்படி இது முறியடிக்கலாம், அந்த வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா மணி மேட்டர்ஸ், பிஸ்னஸ் மேட்டர்ஸ், ஜாப், ஸ்டடீஸ், ஹெல்த் எல்லாத்துக்குமே 2019 கும்ப ராசிக்கு ஒரு ஏற்றமிகு ஆண்டாக நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியுது. ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, செல்வம் நல்லா சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதில் குறிப்பாக கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி தசை அல்லது புதன் தசை தான் மேஜரான தசையாக அவங்களுக்கு ரோல் பிளே பண்ணும். ஒரு சிலருக்கு குரு தசை அப் டு த ஏஜ் ஆஃப் 27-30 வரைக்கும் இருக்கலாம். அப்போது இந்த சனி தசை மற்றும் புதன் தசையில் சனி தசையாக இருந்ததுன்னா அந்த தசாநாதனே ராசிக்கு 11th house இருக்கிறதுனால இந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 90% பாசிட்டிவான மார்க்கை பண்ணிக்கலாம். ஸோ 2019 கும்பம் அந்த ராசிநாதனுடைய ஸ்ட்ரென்த்தே உங்களை வந்து ஒரு படி, அந்த வருடத்தில் ஒரு படி இருக்கும் நிலைமையிலிருந்து மேல்நிலைக்கு அழைத்து செல்லும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சுன ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களோட தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களோட யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகமா அவயோகமா, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பயிற்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கர பெயர்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும்,
ஒரு ஹாரோஸ்கோப் பத்தி நீங்க வந்து இப்போ நீங்க ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும் போது கூட, உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜ் பத்தினா, மேரேஜை பத்தி என்ன லைஃப், எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.